Hey, hello my dear AM fam, back again. Welcome to episode 43 of AM Vlogs. இந்த டயலாக்லாம் கேட்ட ஒரு 3-4 வீக்ஸ் ஆகுதுல, எனக்கே அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், என்ன சொல்றது, ஒரு கம்பேக்ன்ற ஒரு ஃபீல் தான் ஆகுது. லெஸ்தனம் வந்தப்பட்ட ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு ஃபீல் ஆகுது நிஜமாவே. ஓகே கேஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. டிராவல் விலாக் வர ரொம்ப நாள் கழிச்சு, லிட்டர்லி லாஸ்ட் July 10th அப்புறம் இப்போதான். இது கிட்டத்தட்ட ஓடிஐ மேட்ச் மாதிரி, அதாவது ஒன் டே ஒரே நாள் ட்ரிப், மார்னிங் கிளம்பிட்டு திருப்பி நைட்டு ரிட்டர்ன் ஆகிற கான்செப்ட் தான். நாங்கள் இப்போ நாங்கள் எப்போதும் அப்படி தான் வச்சுப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் பை 5:30 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதுக்கு ஆப்வியஸாக 4:30 எழுந்தாச்சு. ஆஃப்டர் லாங் டைம் விட்னஸ் பண்ணுறேங்க இந்த ஒரு ஏர்லி மார்னிங். அது ஓவர்லோட் பிரிஸில் எவ்வளோ தான் சீரியஸாக ஒரு ஏர்லி மார்னிங் விளாக் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டா, வெஸ்ட் மாம்பலம் ஏர்லி மார்னிங் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டா, நிஜமாவே சினாரியோஸ் ஆர் மச் மோர் ரொமான்டிக் தேன் மிட் நைன்ஸ். சீரியஸ்லி அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே டெய்லி பசாமல் இப்போ பரவாயில்லடே, ஒரு 10 o'clock படுத்து டெய்லி ஒரு 5 o'clock எழுந்துடுறாடே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தோணுது. அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபி லவ்வர்ஸ் அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். சீரியஸ்லி இப்போ நீங்கள் இப்போ பெரிய பெரிய லொக்கேஷனில் போனால் ஜஸ்ட் இந்த ஒரு வாக்கிங் போகிற மாதிரி கையில் டிஎஸ்ஆர் எடுத்துகிட்டு போங்கடா, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் வந்து அதெல்லாம் விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் புரியும். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச் ஸ்டாப் எடுக்கணும்னு தோணுல. லாஸ்ட் டைம் தான் 99 kilometers ஒரு இடத்துல எடுத்தோம், லாஸ்ட் பிளாக் பார்த்தேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க, போன ப்ரீவியஸ் பிளாக் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க, அங்கே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா மனோஜ் பவன் கண்ணில் போட்டுச்சு. அது நம்ம வீட்டிலேருந்து ஃபியூ மீட்டர்ஸ் அவே, நம்ம அசோக் நகர்லேயே இருக்கும். ஸோ அதை நம்பி ஓகே வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே, நமக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒன்று டிஃபன் ஒன்று கிடச்சா போகணுன்னு ரேஞ்சுக்கு பார்த்தா மனோஜ் பவனே எங்கே இருக்குன்னு மாமண்டூரா அந்த ஏரியா அப்போ தான் செக் பண்ணேன். நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு சீரியஸில், ஆம்பியன்ஸ் வந்து அஸ்டானிஷிங் சீரியஸில். அந்த மார்னிங் ஒரு ப்ரீஸ்க்கு வேற லெவல். ஆனால் பட்டு இங்கே அசோக் நகரில் இருக்கிற ரேட்டு இருக்குன்னு நினச்சி மட்டும் போயிடாதீங்க, அதோட ஒரு 3 to 4 times அதிகம் ஒரு டிஃபன்கே சீரியஸாக சொல்லிக்கிறேன். ஆனால் பட்டு இந்த மாதிரி ஒரு ஹைவேன்னு போகிற வழியில் வந்து ஏதோ ஒன்று இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் மனோஜ் பவன் மாதிரி அதனால் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அண்டு எல்லாத்துக்கு மேலே ப்ரைஸ் அவ்வளோ இருந்தாலுமே செம்ம குவிக் சர்வீஸுங்க சீரியஸாக. அந்த அப்படியே என்ன வருத்தமாக அப்படி இட்லி இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி வந்துருது, அப்படியே டக்கு டக்கு டக்குனு செம்ம குயிக்காக வந்துருது. இதுக்காகவே பரவாயில்ல படா, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் பண்ணுற லெவலுக்கு இருந்துச்சு. இட்லிக்கு இந்த திக்காக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் அந்த சர்வீஸ் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணது வந்து ஹேட்ஸ் ஆஃப். சாம்பார் எல்லாம் மற்றெல்லாமே நல்லா இருந்துச்சு, இட்லி மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. வடை வாஸ் சூப்பர் அண்ட் பூரி இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தோசை ஓகே, பட் டேஸ்ட் வந்து ஒரு 100 to 70 கொடுக்கலாங்க. ஆனால் பட் இந்த இதுக்கு அந்த ஸ்பீடாக, ஏன்னா காலங்காத்தாலேயே உட்காந்து டிலே ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ஒரு இட்லிக்கும் இதுக்கும் போயிட்டு ஒரு 15 minutes ஆனால் கூட அப்படி ஒரு 1 hour ஆகிற ஃபீல் இருக்கும் அது காலைல மட்டும். அந்த குவிக் சர்வீஸ்க்காகவே எவ்வளோ பாயிண்ட்ஸ், எவ்வளோ ரேட்டிங், பிளா என்ன வேணால் தரலாங்க. ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அட்டஸ்டட்ஸ் டிரைவ் தான் ட்ரிட் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் அங்கே செம்ம வேற லெவல். வேற லெவலுங்கிறது பாசிட்டிவ் இல்லைங்க, நெகட்டிவா. என்ன வெயில் தெரியுமாங்க, சென்னை பரவாயில்ல நான் டு பி ஃப்ரங்க் ஓப்பனாக சொல்ல, எனக்கு மட்டும் அப்படி தான், எனக்கு மட்டும் அப்படி தோணுதான்னு தெரியல. சென்னை நான் தேவலான்னு சொல்கிறேன். இங்கே நான் வந்து யூஸ்வலாக ஏன்ச்சு ரெடி ஆகிட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தலாம் இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி 12 to 12:30 தான் அந்த வாக்கிங் மாதிரி, ஏன்னா சும்மா வீட்டிலே உட்காந்துருக்கூடாதுல்ல லேப்டாப் முன்னாடி, ஒரு 12:30 ஒரு ஜாகி நம்ம ஏறி இன்னிக்கும் நான் போகிறேன். ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காருக்கு நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். காரில் ஏசி வந்து போட்டுருங்க, பட் வந்து ஒரு பர்சன் கூட வரைக்கல, ஒரு குக்கருக்குள்ளேயோ ஒரு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளேயோ உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. ஏசி போட்டோம் புரியுதா, அப்போ சினாரியோ புரியுதா, அந்த ஊரோட ஹீட் என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு இதுவாயிடுச்சு. அந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்க கேட்டேன், ஆமாங்க இது சென்னையோடய கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இங்கே ஹீட்டுன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ஃபேக்ட் அன்பேரபிள்ங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் பட் நல்ல ஒரு ஹேட் வெரி குட் தர்ஷன். அந்த கோபுரம் அந்த இது போசை பாருங்களேன், செம்மையாக எடுத்த அந்த சீனரி சினாரியோஸ்லாம் ஓகே. இந்த வெயில் தான் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் ஜூலையில் வந்துட்டாங்க, அதுவும் லைட்டாக அந்த ப்ரீஸி மழை, ஜூலையில் பெய்திடும் முதல் மழையை அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ ஸ்கேல்லாம் கொஞ்சம் பார்க்காதீங்க, சும்மா ஏதோ ஃப்ளோ ஃப்ளோவில் மென்ஷன் பண்ண, அதனால அப்படி அந்த ஃப்ளோவில் இருக்கும் அந்த டைமில் போனால் லாஸ்ட் டைம் தப்பிச்சிட்டோம். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு பர்சனல் எட் அஃபிஷியல் ஒரு ஒர்க்காக வந்தேன். இந்த பிக்ஸ் இந்த வீடியோஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவாக, அங்கே ஆக்சுவலி ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது, இது எக்ஸ்க்ளூசிவாக நான் இங்கே மட்டும் தான் ஐ திங்க் இந்த சேனலில் மட்டும் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலாம் நான் வந்து சுத்தமாக அலௌடு கிடையாது, பட் அட் த சேம் டைம் சொல்லிக்கிறேன், ஏன்னா இதை ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுறேன். அப்புறம் என் வீடியோவை பார்த்துட்டு அவன் வீடியோவில் வந்துச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபோனை ட்ரை பண்ணி பிடுங்கி உண்டியில் போட்டுருவாங்க. எனக்கு நிஜமாக நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், அவ்வளோ
ஸ்ட்ரிக்ட் தான் அங்கெல்லாம். அதுவும் ஐபோன் நிறைய பேர் அப்படி கிளாரிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் எடுத்துட்டு போனீங்கன்னா அதெல்லாம் அவங்க ஐயாவது போன் ஆகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே தூக்கி உண்டியில் போட்டுருவாங்க, அதெல்லாம் அப்புறம் ரொம்ப கஷ்டங்க. நான் ஒரு பர்சனல் எட் அஃபிஷியல் ஒர்க் போனதுனால இங்க ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு சினாரியோனால அப்படி எடுத்து. பட் என்னோட ஒரு பர்சனல் ஒரு ஓகே டிவோட்டிஸ்க்கு ஒரு சஜஷன் என்னதுன்னா, நீங்கள் உங்கள் கார்லேயே ஃபோனை வச்சுட்டு வாங்க, அவ்வளோதான், உங்களுக்கு டென்ஷன் பெருசாக இருக்காது. அண்டு இவங்களுக்கு வேறு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னதுன்னா, இப்போ அவ்வளோ இதுனா நீங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுருங்களா, உள்ளே ஃபோன் எடுத்துனே வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டுருங்களா. பாவலாதும் வயசானவங்களுக்குலாம் அதெல்லாம் பார்த்தா எடுக்கணும்னு ஒரு ஆசை தான் இருக்கும். கான்டென் தட் ஃபேக்ட். நம்மளா சின்ன பசங்க தெரியும், கூகுளில் எப்படியோ அந்த ஃபோட்டோஸ் அந்த ஒரிஜினல் பிக்ஸே அவைலபிள் இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கும். ஒரு 80 வயசு ஒரு 75 வயசுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்களே ஒரு ஒரு ரூல் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அது என்னோட ஒரு பர்சனல் ஒரு ஒரு ஐடியா தான், உள்ள ஃபோனே அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். சரி ஓகே அதை விடுங்க, வீக் டேன்னு கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டா. ஆனால் என்ன க்ரௌடு, இனி கம்மியாக ஆக்சுவலி செம்ம க்ரௌடு தான். ஆனால் பட் அண்ட் ஹேட் வெரி குட் தர்ஷன், அது கண்டென் இஸ் அ ஃபேக்ட். சரிங்க, அப்படியே தர்ஷன் முடிச்சு அந்த உச்சி வெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லஞ்சு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம்ன்ற மாதிரி அங்கே லொக்காலிட்டியில் கிடச்சிருந்தாங்க. இங்கே ராகவேந்திர கம்ம ராஜேஸ்வரி அது ரெண்டுமே போட்டிருக்கு, ராகவேந்திராவும் போட்டிருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ கூட எனக்கு தெரியாது சரியா, ஜோக்ஸா பாட் அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏதோ ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒரு ஓகே நார்மலாக ஒரு கடை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆம்பியன்ஸ் பாருங்களேன், சச்சுமா டே குறைச்சி இட போடாதரா டே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அங்கே நான் போத்தீஸ் அதெல்லாம் கூட நான் பார்த்த வீடியோ எடுக்க முடியல டிரைவிங்கில் இருந்தனால. ஸோ ஐ மீன் அது குவிக்காக ஸ்பீடாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே இருக்குது, ஒரு சென்னையோட ரெண்டாவது பார்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஆம்பியன்ஸே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நேபாளிஸாக தாய்லாண்டுன்னு தெரியல, அவங்க தான் ஒர்க்கர்ஸ், அவங்க தான் சர்வ் பண்ணுறோம் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் சொன்னால் இங்கே ஒரு இங்கே வர மீல்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நான் அப்புறம் இந்த வீடியோ ஐ மீன் இந்த செக்மெண்ட் முடியும் போது நான் சொல்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, ஸ்வீட் வேணுமா ஸ்வீட் இருக்குது, பாயசம் வேணுமா பாயசம் இருக்குது, எல்லாமே கீ பருப்புடி இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் அவங்க ரைஸ் வைக்கல, எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. எவ்வளோ வேணுமா கொஞ்சம் சாவனை குழம்பு வெரைட்டி சொல்லிருக்கு கூட்டாண்டு பிளண்டி ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு பெரிய தாலி மீல் சாப்பிடுவல அந்த ஒரு ஃபீல் தான் குடிச்சு. அந்த தாலி மீல்ஸ் தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 650-500 அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 400 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எவ்வளோ தெரியுமாச்சு இங்கே 160 ருபீஸ் ஒன்று சீரியஸ்லி. ஆல்சோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமும் தந்தாங்க பீடா, எனக்கு பீடா பழக்கம் இல்லை பேபி வெயிட்டிங்லாம் வயசானவங்க யாராவது போனீங்கன்னா இல்லை பழக்கம் இருக்கணும் போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் வீடியோவில் காமிக்க பாருங்க ஐஸ்கிரீம் எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ, ஐ மீன் ஃப்ரீனா என்ன 160 ருபீஸ்க்குள்ளே இவ்வளோ வந்து வந்து ஹேட்ஸ் ஆகுங்க. இதுக்கெல்லாம் தனியாகவே ஒரு விளாக் மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாராவது போடுங்க பஸ், சீரியஸாக ஒர்த்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்லாம். அப்புறம் என்னங்க அடிக்கிற வெயில ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கேருந்து. நடுவில் வரங்கி அவ்வளோவா பிட் ஸ்டாப் எடுக்காமல் அட்டை ஸ்டாச் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். அங்கங்கே அப்படியே ஏதாவது ஒரு நல்ல காஃபி ஷாப்னா சுற்றி முற்றி எதுவுமே கிடைக்கல. சரி அது ஒரு அது வந்து ஒரு ட்ரால் வீடியோ மாதிரி ஒன்று போடுற அது ஒரு சம்பவம் ஆச்சு, ஒரு கட் ஆஃப் காஃபி ஷாப் மாதிரி ஒரு ஃபன்னியா ஃபன்னி ஏதோ ஃபன்னி அது போடுறேன். அப்புறம் ஒரு அட்டை ஸ்டெச் அப்படி வந்தோம். அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7:30-7:40 அந்த ரேஞ்ச் இருக்கும். டாஸ் வேற இன்னைக்கு ஐபிஎல்ல டிலே ஆச்சு ரெயின்னால. ஸோ அதனால கூடுவாஞ்சேரிக்கிட்ட வந்தோடனே ஏன்னா தாண்டி போச்சுன்னா டிராஃபிக் சிட்டி நம்ம ஏரியா அந்த ரேஞ்செல்லாம். ஸோ இங்கே எங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம டிரைவர் ப்ரோப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சிங்கப்பூர் கோமலாஸ் அப்படின்னு. நான் அந்த பேரை இப்போ தான் கேள்விப்படுறேன். அங்கே இவங்க வந்து கூடுவாஞ்சேரி இந்த லொக்காலிட்டியில் சூப்பராக இருக்கும் நிறைய அப்படின்னாரு. சரி நான் உள்ளே போய் பார்த்தேன். அந்த ஆம்பியன்ஸ் எப்படின்னு தெரியுமா, நீங்கள் ஸ்லிப்பர் வெளியே கட்டிட்டு போவீங்க அந்தளவுக்கு நீட்டு ஒன்று. இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவினிட்டி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் பெருமாள் எல்லாமே வச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. அது இது காலியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தா சொல்லி ஆகணும். ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. நான் சீரியஸாக என் காலேஜ் டேஸில் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் எவ்ரி வெனஸ்டே என் காலேஜில் சாப்பிட்ட மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி வந்து எனக்கு இன்னும் டில் டேட் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் சொல்வேன். நிறைய இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த ரேஞ்ச் ஈக்குவல் பண்ணுற மாதிரி கிடைக்கல. பட் இங்கே நான் சொல்கிறேன் ஒரு 80% மேட்ச் பண்ணிடுச்சுங்க எங்கள் என் காலேஜ் பிரியாணியை. டு பி ஃப்ராங்க், மஷ்ரூம் அந்த பன்னீர்லாம் அன்லிமிட்டட் பன்னீர் ரைஸ் நான் என்னால் போட மாட்டாங்க, இது ஒரு ஸ்பெஷல் பிரியாணியில் போட்டிருந்தாங்க. இதுலேயும் ஒரு சின்ன குறை என்னதுன்னா இந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி இப்படி கொஞ்சம் ஃபுல் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கலாமோ லைட்டாக ஃபில்ட். ஆனால் அதெல்லாம் ஒரு டே போடா டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு என்னடா டே இதெல்லாம் ஒரு குறையா அப்படின்ற ரேஞ்சு இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸ் அதான்
சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தனா, நான் டிப்ஸ் கொடுத்தேங்க, ஏன்னா அப்படிசா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் நல்லா குயிக்காக இருந்ததுனால நான் டிப்ஸ் கொடுத்தேன். அவங்க சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம், எனக்கு புரியல ஏன் பசில, அவனுக்கு அவன் இங்கே நார்த் இந்தியன் தான் தெரியும், தமிழ் புரியலையா ஏன் வேணான்றாங்கன்னே அப்போ தான் சொல்கிறாங்க. இங்கே கான்செப்ட் என்ன, அங்கே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னு தோணிச்சா அங்கே உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் போட்டுப்பாங்க. நாங்கள் மந்த் எண்டில் எப்போ எங்களுக்கு தேவையோ அதை நாங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் ஷேர் பண்ணிப்போம் எங்களுக்குள்ள என்ன சம்மல. சீரியஸ்லி இந்த இனிஷியேட்டிவ் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். சீரியஸ்லி இங்கெல்லாம் குடு வஞ்சேரி, என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காங்க அந்த லொக்காலிட்டியில் பேசுகிறேன். அவனெலாம் பார்க்க போகும்போது இங்கே ஒரு நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு லெங்க்தி விளாக்கை நாங்கள் போடுறோம். சிங்கப்பூர் கோமலா இல்லை சிங்கப்பூர் கோமலாஸ் ஏதோ ஒன்று இங்கே நான் போகிறேன். ஸோ அப்படி இப்படி இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் எதிர்பார்த்தேன், ஏன்னா பெருங்கலத்தூர் அந்த தாண்டதே கஷ்டம், அது பெருங்கலத்தூரில் பெருங்கலை டூர் தான் அது. ஸோ அது தாண்டதே கொஞ்சம் கஷ்டப்படுன்னு தான் நினச்சாதே வீக் டே வர, பட் எனிவேஸ் அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் அது தாண்டியாச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக்கில் நான் டைமிங் சொல்கிறேன். மார்னிங் வந்து 4:30 எந்த டைத்துல நான் கால்குலேட் பண்ண போயிருக்கேன். 5:30 இங்கேருந்து கிளம்பினோம், 9:25 to 9:30 அந்த ரேஞ்ச் எக்ஸாக்டாக 9:30 வச்சுக்கோங்களேன், 9:30 ரீச் ஆச்சு. நடுவில் ஒரு பிச் ஸ்டாப்பு அதெல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி ஒன் டேலேயே ஒரு நல்ல ஒரு லெங்க்தி டூர் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே ஒன்று ஸ்பெஷல் மென்ஷன், ஸ்பெஷல் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஃப்ரூட் ஒன்று வாங்கினாங்க அங்கே கண் பரிசுனே இருந்தது. எவ்வளோ திரும்ப இருந்துச்சு அப்படியே அந்த திருச்சி அந்த ஹைவேஸில் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா இருந்துச்சு, எப்படி நிறுத்து வாங்கலாடே அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஸோ அது மட்டும் அது அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஆஃப் திஸ் எபிசோட். அவ்வளோதான் கைஸ், கூடி சீக்கிரம் இன்னும் வேற ஒரு நல்ல ட்ராவல் விளாக் நிறையா பண்ணலான்னு ரொம்ப இப்போது இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சைனிங் ஆஃப், டேக் கேர் கைஸ்.